வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு கிடைக்கும். பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம், ஓகேவா? அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டு, ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டடான வெப்சைட் தான். சரி, இதெல்லாம் பேமெண்ட் ப்ரூஃப்லாம் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. நாம் வந்து இப்போ தான் நியூவாக நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு பேமெண்ட் ப்ரூஃப் இன்னும் வரல, நான் பேமெண்ட் எடுக்கலை, ஓகேவா? நான் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ண கையோட நம்ம வந்து வீடியோ போடலாம்னு வீடியோ பண்ணி மேக் பண்ணுறேன், நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். எந்த மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், நல்ல வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி தான் புரியாது, ஓகேவா? அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. கண்டிப்பாக அது ஃப்யூச்சர் நல்லா ஏர்ன் பண்ண முடியும் இதில், ஓகேவா? எந்த மாதிரி ஃபோட்டோ பண்ணலாம்னா, நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணியோ இல்லை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ அது மாதிரிலாம் போட்டிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் கேமராவில் ஷூட் பண்ண ஃபோட்டோவாக இருக்கணும், வீடியோ கூட எடுக்கலாம், பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட்டாக இருக்கணும். அதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா ஒரு ஃபேன்சியாக இருக்கணும், அதை பார்க்குறதுக்கு எல்லோரும் அதை சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டாக நீங்கள் இதை போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கொடுப்பாங்க. எவ்வளோ கொடுப்பாங்கன்னா, ஒரு ஃபோட்டோவுக்கு 15 ரூபா கொடுப்பாங்க, ஓகேவா? வீடியோவுக்கு எவ்வளோன்னு தெரியல, ஒரு ஃபோட்டோவுக்கு 15 ரூபா கொடுப்பாங்க. நம்ம உள்ள ஒர்க் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிடும், ஓகேவா? ஸோ அதனால் வந்து மிஸ் பண்ணாமல் இதை பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், கார்ட் லிங்க் தரேன் மேலே. ஸோ அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த லிங்க்கை ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், ஓகேவா? உங்கள் பேங்க்கில் கொடுத்த மாதிரி கொடுத்துங்க, கரெக்டாக கொடுங்க. பான் கார்டு, ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துங்க. யூசர் நேம் வந்து உங்களோட யூசர் நேம், ஏதாவது ஒரு யூசர் நேம் போட்டு ஒரு நம்பர் அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி எப்பவுமே பராமரி போட்டுங்க. இங்கே மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுங்க. போட்டுட்டு இந்த ரெஃபர் கோட் இருக்கும், இதை அப்படியே விட்டுடுங்க, ஓகேவா? விட்டுட்டு இங்கே சைனப் இருக்கு பாருங்கள், இதை கொடுத்துங்க. சைனப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு மெயில் வரும், அந்த மெயில் வந்து வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் அந்த மெயில் ஐடி வந்து ஃபேக்கான மெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகாது. உங்கள் மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடி கொடுத்துட்டு அந்த மெயில் போய் வெரிஃபை பண்ணணும், வெரிஃபை பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். சிம்பிள், அவ்வளோதான் வந்து சைனப் ப்ராசஸ். இப்போ என்னோடய அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணிக்காமிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சைனப் பண்ணி உள்ளே வந்தோடனே வெரிஃபை பண்ண உடனே உங்களோட பேஜ் இப்படி தான் இருக்கும், ஓகேவா? இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கே கிளிக் ஹியர் அப்லோட் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஃபோட்டோ இருக்கிற பட்சத்தில் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கேமரா, உங்களோட கேமராவில் தான் நீங்கள் அடிச்சிருப்பீங்க இல்லையா, அதில் போங்க உள்ளே. சாரி, கேமரான்ட்ட ஆக்சுவலி கேமராங்கிறது நம்ம இப்போ ஷூட் பண்ணுறது, நீங்கள் உடனே ஷூட் பண்ணி போகிறதா அப்படி போடலாம். அப்படி இல்லை, நீங்கள் ஆல்ரெடி கேமரா எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ வந்து உங்கள் ப்ரௌசரில் போங்க. இந்த ப்ரௌஸ் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ்லாம் காமிக்கும், ஓகேவா? உங்களோட இதில் போய்ட்டு நீங்கள் கேமராவில் எந்தெந்த ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களோ ஸோ அதை பார்த்து எடுத்துக்கலாம், ஓகேவா? இப்போ வந்து நான் ஆல்ரெடி இந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன், சரியா? அந்த மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து நான் போட்டிருக்கேன், ஒரு அம்மன் ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிற ஃபோட்டோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஃபோட்டோ இங்கே ஷோ, இங்கே அப்லோடிங்கில் ஓடும். ஓடினதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது நான் லைவாக ஒன்று பண்ணி காமிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, இது லோடிங் ஆகிட்டுருக்கு. லோடிங் ஆகிட்டு முடிக்கிட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபேக்கான ஃபோட்டோ வந்து திரும்ப திரும்ப அப்படி போட்டிங்கன்னா ஒரு வெப்சைட் எந்த அப்படின்னா ஒரு வார்னிங் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து உங்கள் அக்கௌண்ட்டை பேன் பண்ணிவிடுவாங்க, அப்புறம் யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் திரும்ப வேறு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் போகணும். அப்புறம் கண்டினியூ அண்ட் எடிட் இருக்கா, அதை கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஹேஷ்டேக் போட்டுக்கலாம், அவங்களே கொடுத்துருப்பாங்க. மெட்டல், இந்த இதுக்கு ரிலேட்டடாக அவங்க கொடுப்பாங்க. அப்புறம் செலவு ஒன்று இது ஆக்சுவலாக, ஸோ அதனால் அப்படி போட்டிருக்காங்க. இப்போ நான் டைட்டில் கொடுக்குறேன், அதுக்கு ஓகே அஷ்டலட்சுமி துர்கை அம்மன் நான் பேர் போட்டுறேன். கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஓகேங்களா கொடுத்துட்டு, ஸோ இப்போ வந்து செலக்ட் லொக்கேஷன் கேட்குறாங்க. ஸோ ஏதாவது லொக்கேஷன் தமிழ்நாடு ஏதாவது கொடுத்துங்க, சென்னை, ஓகேவா? கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து சென்ட் டு ரிவ்யூ கொடுங்க, ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும், ஓகேவா? இப்படி கொடுத்துட்டா உங்களோட ஃபோட்டோ வந்து ரிவ்யூவில் இருக்கும். திரும்ப அப்லோட் நம்ம கொடுத்தா திரும்ப அடுத்த ஃபோட்டோ, ஓகேவா? இப்போ வந்து இங்கே பாருங்கள், ரிவ்யூவில் என்னோடய ஃபோட்டோ இருக்கும், ஓகேவா? நான் ஆல்ரெடி இன்னொரு கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு ரெண்டு கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே நான் வந்து ஒரே ஃபோட்டோ கொடுத்துட்டேன், பட் அப்படி கொடுக்கக்கூடாது, நம்ம வேணால் டெலிட் பண்ணிக்கலாம், ஓகே? நான் செக் பண்ணுறதுக்காக கொடுத்தேன் நான், ஓகேங்களா?
ஸோ அதுதான் இந்த வெப்சைட்டில் நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன். இதுதான், இது ஒரு மெத்தட் தான், ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் ப்ரொஃபைல் போங்க. ப்ரொஃபைல் போனீங்கன்னா உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், லொக்கேஷன் எல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் கொடுத்துங்க. மெயில் ஐடி இதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இங்கே போனீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, உங்கள் பேங்க் நேம், இது மூணு கேட்பாங்க. உங்கள் நேம் கேட்பாங்க, இது கொடுத்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் எடிட் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா? இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ உங்கள் நேமு, உங்கள் அக்கௌண்ட் நேமு, ஸோ உங்கள் நேமு, உங்கள் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட். ஸோ இதை கொடுத்துட்டு அதுக்கு கீழே பேபால், நான் கொடுக்கல ஆக்சுவலாக, பேபால் ஐடின்னு ஒன்று கொடுப்பாங்க, கேட்பாங்க. இங்கே இங்கே பேபால் மெயில் ஐடி, உங்களுக்கு பேபால் இருந்ததுன்னா பேபால் மெயில் ஐடி இங்கே போட்டுக்கலாம் நீங்கள், ஓகேவா? பேபால் மெயில் ஐடி கூட கொடுத்துக்கலாம், ஓகே. பேமெண்ட் எடுக்கும்போது டேரெக்டாக பேங்க் எடுக்கிறவங்க பேங்க் எடுத்துக்கலாம், பேபால் எடுக்கணும் பேபால் எடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான், ஓகேவா? ஸோ இது அக்கௌண்ட்டை ஃபில் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்கள் ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஏன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது சைனப் போனஸ், அதாவது ரெஃபரல், ரெஃபரல் பண்ணுறோம் இல்லையா, அவங்க வந்து ரெஃபரல் பண்ணி சைனப் பண்ணாங்கன்னா 10 ரூபா ரெஃபரல் போனஸாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோ உள்ள, அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களோ அதில் இருந்து சில கமிஷன் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க பாருங்கள், போட்டுருக்காங்க பாருங்கள். இதில் எந்த அளவுக்கு பாசிபிள், எவ்வளோ கொடுப்பாங்க அதெல்லாம் தெரியல, பட் ஆனால் ட்ரஸ்டடான வெப்சைட்டு, பேமெண்ட்லாம் பக்காவாக கொடுப்பாங்க, அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஓகேவா? ஸோ மினிமம் பேலன்ஸ் எவ்வளோ, பேமெண்ட் எடுக்கிறது, அப்புறம் ஏர்னிங்ஸ் போனீங்கன்னா இங்கே வந்திருக்கு உங்களோட அமௌண்ட்டு, இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள், 15 ருபீஸ், ஓகேவா? ஃபோட்டோவுக்கு 15 ருபீஸ் அவங்க தருவாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. கரண்ட் ரெவென்யூ ஷேர், ஸோ 20% வந்து மினிமம் ஏர்னிங், ஒரு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு இது ஒரு 5 ரூபா கிடைக்கும், 5 ரூபாய்க்கு அப் டு ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? அதனால் இதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.